இது நம்ம வீடு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற வீடு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு வீட்டோட அமைப்பு, வீடு கட்டப்பட்ட இடம், வீட்டோட லொகேஷன் இது எல்லாமே வேற லெவல்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டுறக்காக 3 சென்டி இடத்தை உபயோகப்படுத்தி வீட்டுக்கு முன்னாடி யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், வீட்டுக்குள்ளேயும் எல்லா ரூம்ஸையும் வசதி அமைச்சு கொடுத்து கண்களை கவரும் விதமா அட்ராக்டிவான என்ட்ரி டிசைன் செஞ்சு அசத்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 30 அடி தார் ரோடு வீட்டோடய முடிவடைகிறதுனால அங்க இருக்கிற 1 சென்டி இடத்தை ஃப்ரீ கார் பார்க்கிங் ஸ்பேஸாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி இந்த வீட்டை நல்ல ஒரு லொகேஷன்ல செலக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோல இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, எப்படி கட்டியிருக்காங்க இது எல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 31 அடி அகலத்துலேயும் 43 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன் வித் லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், ஜாமெட்ரிக்கல் டிசைன், யூ ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க் பண்ணி அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருக்க யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட்டை WPC போர்டு வச்சு ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 10.5x23. போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் வாலில் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கோல்டன் பீடிங்கோட மேட் ஃபினிஷிங் லுக்கில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோட சீலிங்கில் எஜஸுக்கு ஃபுல்லாமே ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 3D டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அங்கேயே பக்கத்தில் வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. போர்ட்டிக்கோட கடைசியில் யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்கு. அங்கே துணி துவைக்கிறதுக்கான கல்லும் கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்டோட அளவு 6x6 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப். இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏற்போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 11x17.5. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் எட்ஜஸ் ஃபுல்லாமே ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற வகையில் நார்த்தன் சைட் வால்லையும் ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் 3 பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. நார்த்தன் சைட் வாலில் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ் கேபினட்டும் மேலே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹை கிளாஷி லுக்கில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை செல்ஃப் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி CNC லேசர் கட் உட்டன் டோரோட உள்ளுக்குள்ள பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க்கில் ஆர்ச் டிசைன் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு மட்டும் 10x10. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் கவுண்டர் டாப் கீழே டேன் யூனிட், டேண்டாமோ யூனிட், ஆயில் புல்லோ ட்ரெயின், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஒயிட் கலர் தீமில் மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும் லெண்டர் லெவலில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட 3 சைடு வால்லையுமே கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட ஒன்ச கார்னரில் சிங்கை SST மாட்டியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் வெளிச்சத்துக்காக நிறைய ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக சர்வ் பண்ணுற மாதிரி கிரானைட்டில் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாவோட ஒன்ச கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஏரியாவோட அளவு 8x10.
இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபெஸ்டிபுட்டுன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட்டு கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10x10. பெட்ரூமோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் இருக்கும். வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கான ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 5x3.5. இங்கே மிரர் கொடுத்து வால்ட்ரூப் கபடும் லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபடும் இருக்கும் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்ல ஷெல்ஃபும், அது போக வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ் பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், சைடு ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10.5x16. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும் இருக்கும். அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்டும், அதுக்கு பக்கத்திலே ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x10. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாளுக்கு கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒன் சைட் வால்லையே ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் மிரர் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x7.5. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலிருந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைட் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவோட வால்ஸில் ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக்கல் டிசைன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலிருந்து டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி டெரஸோட காங்கிரீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸோட ஃப்ளோரிங்கில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டும், அங்கே மெட்டல் ஸ்டாண்ட் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ரெண்டு சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 89 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே தினமும் வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.